பிறந்த தொல்லை போ. Ah!
நகரில் முதன் முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கும் போது அந்த ஆலயத்தில் யார்
யாருக்கு பாட வேண்டும்? இந்த உலகத்தில் கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் அந்த ஐயனார் ஒருவர் தான். அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறக்கணும். சத்த மூச்சு வரக்கூடாது. அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாதான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா. ஏன் அவருக்கு மட்டும் முதல் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? நாமல் அனைவர்களுமே மண் உலகத்திலே மனிதர்களாகப்பட்ட நாமல் அனைவர்களும் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த மானிட மனுக்கள். ஆனால் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கு அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தத மாதிரி. ஆகையினால் சாஸ்தாவின் கதைகளை நாங்கள் பாடும் பொழுது பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சம் முறை இருந்தாலும் சரீர குச்சம் முறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் கதைகளை தெரியாமல் பாடினாலும் யமுனா நாமல் இந்த ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பாக நாமலை காட்டிலும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிச்சரிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். ஆறு பிள்ளையின் நூறு குச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். புரிந்த ஆதி சிவன் மோகமதி கலிதம்.
இறைவனோடு இன்னும் யார் யாரால் எல்லாம் குழுவிருந்து வருகின்றார்கள். அப்படி குழுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியமும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனத்தலை ஆண்டவன் படைத்தார். சிறிய உயிர் சிற்றரும்பையும் பெரிய உயிர் மத யானையவும் படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து இதற்கெல்லாம் முக்கியமாகவே ஆண்டவன் மூலகை படைத்தார். அடலை சுதலை ஆதிப்பாதாள உலகம் நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளது. அப்பேற்பட்ட அந்த ஆதிபாதாள உலகத்தில் அசுர அரக்கர் குலத்திலே வந்து பிறந்தவன் யார் ஆண்டு வருகின்றார் தெரியுமா? சாமி வல்லர வளரும் ராயங்கள் வந்தவுடனே 16 வயதிலே அவனுக்கு பட்டம் சூட்ட வேணும் என்று பட்டம் சூட்டி நாட்டை ஒப்படைக்கணும்னா ஒரு ஆளுகிட்ட ஒரு வேலையை ஒப்படைக்கணும்னு வைங்க, அந்த வேலைக்கு அந்த ஆளு சரியா வருவாரா இல்ல அந்த வேலையை கொடுத்து அவர் நல்லபடியா முடிப்பாரா அப்படின்னு திறமைய பார்த்து தான் ஒரு வேலையை ஒரு ஆளுகிட்ட ஒப்படைக்க முடியும். அப்ப இந்த அரக்கனுக்கு நாட்டு பொறுப்பையே ஒப்படைக்கணும்னா முதல்ல அவனுக்கு என்ன வேணும்? நாட்டு பொறுப்பு வரணும்னா குடும்ப பொறுப்பு வரணும். குடும்ப பொறுப்பு வந்தாதான் நாட்டு பொறுப்பே வரும் பாத்துக்கோ. அப்ப இந்த அரக்கனுக்கு முதலாவது ஒரு திருமணத்தை முடிக்கணும். கல்யாணம் முடிக்காம நாட்டை ஒப்படைச்சா அந்த நாட்டுக்குள்ள ஊருக்குள்ள உள்ள மக்கள் ஒத்துக்கிடுவாங்களா? ஒரு கோயில கூட்டம் முடிதாங்கன்னு வைகி, கோவில் கொடைக்கு கூட்டம் விட்டு பேசும் போது கல்யாணம் முடிஞ்சவங்க பெரிய ஆட்கள்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் பேசும் போது கல்யாணம் முடியாத பையன் போய் முன்ன பேசிக்கிட்டு இருந்தா என்ன சொல்லுவாங்க? அந்த
அத மாதிரி நம்ம கல்யாணம் முடிச்சாத்தான் பெரிய ஆள் அப்படிங்கிற பட்டத்தை முதல்ல வாங்கலாம். ஆகையினால் இந்த வல்லரங்கர் ஆச்சுதனுக்கு 16 வயதிலே ஒரு செல்ல கல்யாணம் முடிக்க வேணும் என்று அம்மான் மகளாகிய பவளக்கண்ணியை கொண்டு வந்து அரக்கனுக்கோ திருமணங்களை முடித்து அரக்கனுக்கு காலையிலே கல்யாணம் மாலையிலே பட்டம் சுட்டு விழா அவனைக்கடை 56 தேசத்து அரசர்களும் அமர்ந்திருக்க அவர்களுக்கு முன்னால அரக்கனுக்கு நாட்டையே ஒப்படைத்தார் அந்த ரிஜிய முகா வர்ணவன். எப்படி ஒப்படைத்தாரே ஆனால் நாங்கள்
அரக்கனுடைய அப்பா ரிஷிய முகா வர்ணனும், அவரும் ஒரு அசுர அரக்கர் குலத்துல பிறந்தாலும் அவருடைய ஆட்சியிலே நீதி இருந்தது, நேர்மை இருந்தது, தயவுதாட்சணம் இருந்தது. மாதம் உமாரி மழை விளைந்தது, வருடம் மூணு பூ விளைந்தது. அப்பா வருடம் மூணு பூனா என்ன ஆகுது? இந்த ஒரு வருஷத்துல நம்மளால ஒரு பூ விளைய வச்சு கொண்டு வர முடியல. அந்த காலம் ஆண்டுக்கு மூணு பூ விளைந்திருக்கிறது. நாங்களும் பகுதியை கொடுத்தோம், படிந்து நடந்தோம். ஆனா இந்த பாவி அரக்கனுடைய ஆட்சியில நீதியும் இல்லை, நேர்மையும் இல்லை, நாட்டுல ஒத்த சொட்டு மழை இல்லையப்பா. எங்களால எப்படி பகுதியை கொடுத்து அவனை படிந்து நடக்க முடியும்? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, அப்படி இருக்க நாங்க ஏன் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த 56 அரசர்களும் சொன்ன போது, பார்த்தா வந்துரு ஐயா, எங்க அரக்க மண்ணே உங்ககிட்ட பகுதியை வாங்கிட்டு வரணும்னு சொன்னாரு. நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அதைத்தான் எங்கள் அரச மன்னங்கிட்ட நான் போய் சொல்ல முடியும். அப்படியானால் நான் சொல்லுவதை அவனிடத்திலே போய் சொல்லு. ஏ பகுதி பானம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம்.
வராங்க. எடுத்து வாரா, எதிர்த்து வாரா. இஸ்தேபானா கேட்டு போனே உங்களை கேவலமா பேசுதாங்க. என்னைக்கு வந்தியலோ அன்னையில இருந்து நாட்டுல மழையே இல்லையா? மழை எங்க பெய்ய? அதனால படையெடுத்து வரணும்னு பகுதி கேட்டு வந்து சொன்னாங்க. பார்த்தா வல்லறக்க என்னை பார்த்து ஒருவே சண்டைக்கு வர சொன்னானா? திரட்டு நம் படைய. திரட்டு நம்ம என்ன படை இருக்கு? ஆணப்பட, குதிரைப்பட, ஒட்டகப்பட, இதெல்லாம் எங்கடா போச்சு? ஒரு படையும் இல்ல. ஆணப்பட இல்லையா? இல்ல இல்ல. அப்ப குதிரைப்பட என்னாச்சு? குதிரைப்படை எல்லாம் கால் மாச்சு முடிச்சு வச்சு. அப்ப ஒட்டகப்பட இருக்கா? ஒட்டகப்படையில் முதுகு தண்ணி மீனா ஒண்ணுமே தவண்டு போய் எடுக்க தவள முடியாம. அப்ப மீதி என்னதான் படை இருக்கு? இப்ப வெறும் சாப்பாட்டு படை தான் இருக்கு. சாப்பாட்டு படைக்கு சமையல் புள்ள நாளைக்கு தான் வருவாரு. ஆமா. மீதி என்ன படை இருக்கு? சண்டைக்கு போக அண்ணா வல்லரக்கா, அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், கவலை உங்களுக்கு வேண்டாம். நாம ஏன் சண்டையை செய்து பகுதியை வாங்கணும்? சண்டையை செய்து பகுதியை வாங்குவதை காட்டிலும் ஒரு மனிதனுக்கு ஆயுதத்திலே சிறந்த ஆயுதமே பொறுமை அப்படிங்கிற ஆயுதம் தான். பொறுமை வந்து கடலிலேயும் பெரியது என்றிருக்காங்க. அதனால பொறுத்தால் இந்த பூமி ஆழ்வார் என்று சொல்லுவார்கள் மன்னா. அதனாலே சச்சு தாங்கள் பொறுமையாகவே இருந்து மன்னா கத்தி வேண்டாம், கம்பு வேண்டாம், நமக்கு கட்டாரி சூரி வேண்டாம், ஈட்டி வேண்டாம், பாலா வேண்டாம், ஆ
அறியாமல் நாடு நகரம் விட்டு ஆறு சுனைகளை அவன் எட்டாவது மனம் கடந்த யமேகரே பருவதத்திலே வந்து ஆருணிய வனத்திலே அரங்கனாகப்பட்ட வல்லரக்கன் ஆலமரத்தடியிலே தவ பொருளை இறக்கினான். குளித்து நீராடினான். நெச்சி நிறைய பொட்டையடித்தான். மத்தியிலே செந்தூர பொட்டு வைத்தான். பொட்டு வைத்த வல்லரக்கன் தவம் இருக்க வேணும் என்று இப்பேற்பட்ட காட்டுக்குள்ள நம்ம எங்கு போய் தவம் இருக்க அப்படின்னு காட்டையே சுச்சுமுச்சும் பார்க்கிறான். சுச்சுமுச்சும் பார்க்கும் போது காட்டை பார்த்தா யமேகிரி மலைனா எப்படி இருக்கும்? ஆகாயம் வரைக்கும் உயர்ந்து நிற்கக்கூடிய மரங்களும் அங்கு இருக்கக்கூடிய விலங்குகளும் அன்னத்து பூச்சியும் வண்டுகளின் ரீங்கார சத்தமும் பூத்து குலுங்கும் பூக்களும் காய்த்து குலுங்கும் காய் மரங்களும் பார்ப்பதற்கே இயற்கையின் எழில் நிறைந்த மலையாகவே தெரிய இப்ப ஏற்பட்ட அடர்ந்த வனம் ஜோலைக்குள்ள இந்த ஆலமரத்தடியிலே நம்ம தவம் இருந்தா என்ன அப்படின்னு அரக்கன் தவச்சாலை அலங்காரம் செய்கிறார். சாண்டே கொண்டு மெல்ல
திருப்புகள் மறக்காமல், அன்னம் தண்ணீர் இருந்தாமல் ஆண்டவன் திருப்புகள் மறக்காமல், அரோகராரனே என்று சொல்லி அந்த அரணாருடைய நாமங்களை உச்சரித்து அரக்கன் 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணி தவம் இருந்தார். ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதங்கள் அல்ல, 12 வருடம் சொன்னா அரக்கன் அப்படி ஒரு பாரத்தவம் இருந்தானா அந்த ஆண்டவனை எண்ணி. அப்படி தவம் இருந்து வரக்கூடிய காலத்தில் அங்கு என்ன நடக்கு? ஒரு
ஏறிட்டு பார்த்தார் இறைவா, கைலாசமே இப்படி நடுங்கும் அளவுக்கு தவம் இருக்கும் பக்தன் யாராக இருக்கும் என்று ஞானத்தால் அறிந்து பார்க்கும் போது ஆருணிய வனத்திலே அரக்கனில் இருந்தவத்தை ஆண்டவன் கண்டு, அடேங்கப்பா, இந்த அசுர அரக்கர் குலத்தில பிறந்த வல்லரக்கனுக்கு இந்த ஆண்டவன் மேல இவனுக்கு என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு பக்தி பணிவு. இவனுக்கு இதுவரைக்கு நாமளும் வரம் கூடாமலே இருந்து விட்டோமே, இவனுக்கு இப்பொழுதே சென்று வரம் கொடுக்க வேணும் என்று ஆண்டவன் சாமம் நடுச்சாமன் நள்ளிரவு 11 மணி இருக்கும், ஏமசாம நேரம் இலை குலுங்கா சாமம் போல ஆண்டவன் அரக்கனுக்கு வரம் கொடுக்கணும்னு புறப்பட்டு வார. பார்த்தா பார்வதி, ஆண்டவன் இரவு நேரத்துல நம்ம கிட்ட சொல்லாம எங்க போறாரு என்று பின்னால் எழுந்தரித்து வந்து, ஆண்டவா பரம்பொருளே, நான் இங்க இருக்கேன், நாதான் நீங்கள் எங்க செல்கிறீர்கள், சக்தி நான் இங்க இருக்கேன், சிவன் தாங்கள் எங்க செல்கிறீர்கள். அம்மா பார்வதி, அதோ பார்த்தாயா, 8வது மலையிலே யமேகிரி பருவதத்திலே என்னை நினைத்து தவம் இருக்கும் அரக்கனுக்கு நான் வரம் கொடுக்க போறேன். ஆண்டவா, வரம் கொடுக்க போக உங்களுக்கு இதுவா நேரம்? நீங்க காலையில போகலாம், இல்லைன்னா மத்தியானம் போகலாம், சாயங்காலம் கூட போகலாம். இந்த இரவு நேரத்துல போனாலும் தப்பு இல்லையே. நீங்க போங்க. போகும்போது உங்க மூத்த மகன் கணபதி முன்னால் அமர்ந்திருக்கிறார், அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். இளையவன் வடிவேலவன் இருக்கிறான், அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். உங்க பார்வதி, உங்க மனைவி நான் எதுக்கு இருக்கேன்? சரி, நம்ம குடும்பத்துல 1000 சண்டை சடவை இருந்தாலும் இந்த செவரை பார்த்தாவது, இந்த மாதிரி இடத்துக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு தாங்கள் ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லையா? என்னிடத்தில் சொல்லாமல் புறப்பட்டு போன உங்க மேல இன்னைக்கு நம்பிக்கை கிடையாது. இனி உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல ஆண்டவா, அதனால நீங்க போக கூடாது. பார்வதி, அப்படின்னா நான் அரக்கனுக்கு எப்படி வரத்தை கொடுக்க? உங்க ஏவல் பிள்ளை நந்தி தேவன நீங்க ஏன் வச்சிருக்கீங்க? அந்த நந்தி தேவனை கூப்பிட்டு கூலகம் சென்று அரக்கனை கைலாசத்துக்கு அழைத்து வந்து கேட்ட வரத்தை நீங்க அப்படியே கொடுங்க. ஆண்டவன் நந்தி தேவனை வரவழைத்தார். பா நந்தி, கெந்தித்து வாயா, அதோ பார்த்தாயா, யமகிரி பருவதத்திலே என்னை நினைத்து தவம் இருக்கும் அரக்கனுக்கு நான் வரம் கொடுக்க வேண்டும். நீ என் கைலாசத்திற்கு அழைத்து வர வேண்டும். நான் ஒரு பூலக பிறவி அல்லவா, அவன் ஒரு பூலக பிறவி, நான் ஒரு கைலாச பிறவி, என்னால் எப்படி ஐயா நான் அழைத்து வர முடியும்? அதற்கெல்லாம் உனக்கு நான் வரம் தருகிறேன் மகனே. இதோ இந்த பச்சிலியை குளிகை எப்படி, இதை கொண்டு போய் அரக்கனின் கையிலே கொடுத்து அவன் வாயிலே போட்டு இரு கடவாயிலையும் ஒதுக்க சொல்லு. ஒதுக்கின மூன்றே முக்கால் நாளிகையில் அரக்கனுக்கு ரெக்கை வந்து முளைக்கும். உன்னோடு என் கைலாசத்திற்கு வருவான் என்று சொல்லி வரம் கொடுத்த ஆண்டவன் வழி அனுப்பின வேளையில் நந்தி தேவன் வரத்தை வாங்கினார். நேர யமகிரி மலைக்கு வந்தார். ஆருணிய வனத்திலே அரக்கனை தேடி பார்த்தார், எங்க தேடையும் காங்கல. ஏன்னா இவர் முன்ன பின்ன பார்த்தது இல்ல, அவன் எப்படி இருப்பானோ ஏதுவா இருப்பானோ தெரியலையே. அப்படி என்று அரக்கனை காணாத நந்தி தேவன் தன்னைத்தானே அழுது புலம்புகின்றார். இன்னும் காணலையே அரக்கனை, இன்னும் காணலை
தேவன் தான் நம்மளுக்கு வரம் கொடுக்க வந்திருப்பாரோ? ஏன் அரக்கனானவன் நந்தி தேவன் சத்தங்களை கேட்டு ஆண்டவன் சிவபெருமான் என்று மனதிலே எண்ணி அவன் புத்தை விட்டு சரியா போச்சு. ஐயா ஏ நந்தி தேவா, ஆண்டவே சிவனை நினைச்சலா நான் தவம் இருந்தேன். அப்படி இருக்கும் போது நீர் வந்திருக்கிற, நான் எப்ப பகவானை பார்க்க என்னைக்கு வரத்த வாங்க? அதுக்கெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாண்டா. அப்படி இந்த பச்சிலை குளிகைய வாங்கி உன் வாயிலே போட்டு கடவாயிலையும் ஒதுக்கு. ஒதுக்கின மூனை முக்கான ஆளிகையில உடனே உனக்கு ரெக்க வந்து முளைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அரக்க படக்குன்னு வாங்கினா கடக்குன்னு வாயில போட்டா வெடுக்குன்னு ரெண்டு பக்கமும் ஒதுக்கிட்டான். ஒதுக்கினா மூன்றே முக்கான ஆளிகையில் அரக்கனுக்கு இரு உரமும் ரெக்கை வந்து முளைக்கி. ஏ பாவி, ரெக்க வந்து முளைச்சத மேல பறக்கான் கீழே பறக்கான், அங்க பறக்கான் இங்க பறக்கான். பாவி பறப்பா நிக்க மாட்டுக்கான், நில கொண்டு இருக்க மாட்டுக்கான். மேலை இசை கலைஞர்கள் உடனடியாக கோவிலுக்கு வரவும். மேலை இசை கலைஞர்கள் உடனடியாக கோவிலுக்கு வரவும். கரகாட்ட கண்மணிகளும் உடனடியாக கோவிலுக்கு வரவும். கரகாட்ட குழுவினர்களும் உடனடியாக கோவிலுக்கு வரவும். மேலை இசை கலைஞர்களும் உடனடியாக கோவிலுக்கு வரவும். அப்போ இந்த வளரக்கர் ஆச்சுதான் அங்க பறக்கா இங்க பறக்கா. பாவி பறப்பா நிக்க மாட்டுக்கா, நில கொண்டு இருக்க மாட்டுக்கா. இந்த பைக்கே கண்ட பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? 5 ரூபாய கொடுத்து கடையில போய் 5 ரூபாய்க்கு உனக்கு பண்டை வாங்கிக்கப்பா அப்படின்னு துட்டை கொடுத்தா ஒரு பைக்கே வாங்கிட்டு அவன் போற போக்கு இருக்கு பாரு. மேற்கையும் கிழக்கையும் பறப்பான், கடை தெக்க இருக்கும். அவன் கடைக்கு மட்டும் போகமாட்டான், மற்ற ஏரியாவில் சுத்தி ரவுண்ட் அடிச்சு ஊரை ஒரு சுத்தி சுத்தி தான் கடைக்கே போவான் பார்த்துக்கோ. அப்போ அதை மாதிரி இந்த அரக்க ரெக்க வந்து இல்லாததுக்கு ரெக்க வந்து முளைச்சதும் அங்க பறக்கா இங்க பறக்கா. ஏ நந்தி தேவா, இரக்க எப்படி இருக்கு எனக்கு? அப்படியா? டே அரக்கா, இப்படி மேலும் கீழும் பறந்துகிட்டு இருந்தா நம்ம என்னைக்குடா கைலாசம் போவ? ஐயா, நான் கைலாசத்துக்கு முன்ன பின்ன போனதும் இல்ல வந்ததும் கிடையாது. நீங்க முன்னாலே போங்க, நான் உங்க பின்னாலே வரேன். அப்படி என்ற அரக்கனும் நந்தி தேவனுமாக ஆதி கைலாசத்திற்கு எப்படி வருகின்றார்கள்? ஆதிவல்லி கையிலே
இருந்து நேரா தெய்வேந்திரன் குளிச்சபை கீழக்கோட்டை வாசலுக்கு வந்தார். பூங்காவன தோட்டத்திலே பூமலர்களை பறித்தான். இரு கரத்தினால் ஏந்தினான். இறைவனை காண வேணும் என்று நம்ம முத முதல்ல ஆண்டவனை பார்க்க போறோம். வீசின கை வெறுங்கையுமா போனா நல்லா இருக்குமா? நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம்னு வைங்க, கோயிலுக்கு போகும்போது நம்மளால முடிஞ்சது ஒரு பத்தி சூட வெத்தலை பாக்கு தேங்காய் பழம், அது போக 10 ரூபா இருந்தா ஒரு பன்னீர் பாட்டிலு, ஐயாவுக்கு ஒரு மாலை, இத்தனை இல்லாம கோயிலுக்கு போனா அந்த சாமி நமக்கு அனுக்கலகம் செய்யுமா? கண்ணை திறக்கவே மாட்டாரு, என்னன்னு பார்க்கவும் மாட்டாரு. அதனால நம்ம ஆண்டவே சிவனையே பார்க்க போறோம். நம்ம வீசின கை வெறுங்கையுமா போக கூடாது. என்று தெய்வேந்திரன் கொலுச்சவையில் பூமலர்களை விரித்து முடித்து இருகரத்தால் ஏந்தி கொண்டு நந்திதேவன் கூட்டங்களை விலக்கி செல்ல அரக்கன் பின்னால் வந்து இறைவனின் பாதத்தில் மலர்களை தூவி எப்படி வணங்கினான் தெரியுமா? முக்காலும் அரக்கே வல்லமாய் வந்து, முக்காலும் அரக்கே வல்லமாய் வந்து, வல்லமாய் வந்து முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தான். முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தான். இவனாகத்தான் இருக்குமா என்ற அரக்கனை ஆண்டவன் அன்போடு தன் பக்கத்தில் அமர வைக்க வேண்டும் என்று இறைவன் அன்போடு அழைக்கிறார். வாமகனே வல்லரக்கா, வாமகனே வல்லரக்கா, வந்த மறு பக்கத்தில் என் மகனே வல்லரக்கா, ஈசன் பக்கம் வந்த மறு உன்னுடைய தவம் போல் Yeah.
பார்க்கல மகனே. கிடையாது கிடையாது. ராவணன் தவத்திலையும் நாலு பங்கு அதிகம் அதிகமாச்சு. இந்திரன் தவத்திலையும் ஏழு பங்கு அதிகமாச்சு அதிகமாச்சு. கும்பகர்ணன் தவத்தில இனி கோடி பங்கு அதிகமா தவம் இருந்ததால என்ன வரம் வேணுமோ இப்பமே உனக்கு தாரேண்டா. ஆண்டவா பரம்பொருளே, பாதாள உலகத்துல உங்க மகன் வல்லரக்கனுக்கு உங்க அருளால் எனக்கு ஒரு குறைகளும் அல்ல. எனக்கு மண்ணும் மனை இருக்கு, பொண்ணும் பொருள் இருக்கு, சொத்து சுகம் இருக்கு, ஏக போக வசதி எனக்கு ஏராளமா சொத்து. ஆதி பாதாள உலகத்துக்கே அரசே நான் தான். அப்படி இருக்கும் போது எனக்கு எந்த குறையுமே இல்லை. யாரக்கா ஒரு குறையுமே இல்லைன்னா நீ எதுக்கடைய தவமிருந்த? ஆண்டவா உங்களை கண்டு நான் வாங்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம் தான். சின்ன வரம்னா அப்படி என்னடா உனக்கு வரம் வேணும்? எனக்கு என்ன வரம் வேணும் தெரியுமா? சாமி எல்லையும் தெரிய வரம் தெரிய ஆணையிட்டு
கேட்டு கொடுக்கணும் ஆண்டவா. அப்படி ஆணை ஒன்று சொன்னீரையானா அரக்கன் நான் கேட்ட வரத்தோட உண்மையை உங்ககிட்ட சொல்லுவேன். பார்த்தார் ஆண்டவன், என்ன நம்ம படைச்ச பிள்ளை தானே, ஒரு மண்ணும் மனைவி கேட்பான், இல்லையே நான் பொண்ணும் பொருள் கேட்பான், இல்லைனா ஒன்ன மாதிரி கூட ஒரு பொண்டாட்டிய கேட்பான். ஆமா, ஆனாலும் நம்ம படைச்ச பிள்ளை தானே, அப்படி என்ன இவன் பெரிய வரத்தை கேட்க போறான் அப்படின்னு ஆண்டவன் பரமாகவே நினைத்து அரக்கணிக்கு அப்படியே உனக்கு நான் சத்தியம் பண்ணி தாரேன். ஏண்டி இறைவன் சத்தியம் பண்ணி கொடுக்கிறார்? ஆண்டவன் எப்படி சத்தியம் பண்ணினாரையானார்? என் மகனே வல்லரகா, என் மகனே வல்லரகா, என்னான உன்னானை, என்னானை உன்னானை, உமையவள் தன்னான் பார்வதி மேல் சத்தியம், பகவான் வர உனக்குத்தான் கணபதி மேல் சத்தியம், கண்டிப்பா வரம் உண்டா வேலவன் மேல் சத்தியம், விரும்பு வர உனக்குத்தான்
வரம் உனக்கு வேண்டாம். இந்த வரம் உனக்கு வேண்டாம். ஆண்டவா, எனக்கு கண்டிப்பா இந்த எரிக்கு வரம் தான் வேணும். எரிக்கு வரம் தான் வேணுமா? அடே அரக்கா, நீ வாழ பிறந்தவனா இருந்தா உனக்கு நல்ல வழியை சொன்னா நீ கேப்ப. நீ சாக பிறந்தவை, அப்ப கெட்ட வழியை தானே உனக்கு சொன்னா நீ கேப்ப அப்படின்னு ஆண்டவே நினைக்கார். அப்ப இந்த அரக்கம் பார்த்தான், ஆண்டவா கண்டிப்பா எனக்கு ஐந்து விரலுக்கும் அக்கினி வரத்தை தான் தரணும். பகவான் எத்தனையோ வரத்தை தாரம்னு சொல்லி பார்க்காரு, இவன் கேட்காத மாதிரி தெரிய. ஆண்டவா, நீ எத்தனைதான் வரத்தை சொன்னாலும் நான் கேட்ட எரிக்கும் வரம் தான் எனக்கு வேண்டும். அதை காட்டிலும் நீர் வரத்தை தரலேன்னு வையோ, உலகத்துல ஒரு ஆள் விடாம உண்மை நான் சொல்லுவேன். சத்தியத்தை மறந்த பகவா, பொய் சொல்லி பகவா, புழுவுனி பகவா, அப்படின்னு ஊருக்குள்ள முக்குக்கு முக்கு நம்ம வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவேன் பாத்துக்கிறோம். அப்பந்தான் இந்த ஆண்டவன் பார்த்தார், என் பொல்லாத அரக்கனா இருப்பான் போல தெரியுது. சத்தியத்துக்குள்ளே நம்ம அகப்பட்டு விட்டோம். வரம் கொடுக்கலன்னா இவன் நமக்கு சாபத்தை கொடுப்பான். உலகத்துல ஒரு ஆளு விடாம சொல்லுவான். பார்வதியின் மீது நாம ஆணையிட்டு கொடுத்து விட்டோம் அல்லவா? வரம் கொடுக்கறதே நம்ம கொடுக்கோம். இந்த பாவிக்கு சாபத்தை கொடுத்து தான் நம்ம வரத்தை கொடுக்கணும். என்ற ஆண்டவன் எப்படி வரம் கொடுத்தா தெரியுமா?
விட்டு வாரமுன்னு சொல்லல, சொல்லாம பெரியாம வாயு வேகம் மன வேகமா புறப்பட்டு வாரா. வாயு வேகம் மன வேகமா புறப்பட்டு வரும்போது அந்த ஆண்டவனாகிய சிவபெருமானிடத்தில் பாவி அரைக்க வரத்தை வாங்கிட்டு சொல்லாம வாரா. அவனுக்கு ஆகாத நேரம் அமடு வருங்காலம், கொல்லாத நேரம் அரக்கனுக்கு சொல்லாமல் பின்னால் வருகின்றது. எதிரிலே யார் வருகின்றார்? நாரத மகாமுனிவர் வருகின்றார். அரக்கா, நீ ஆண்டவனை பார்க்க போகும்போது சிரிச்ச முகம் பூவும் கையுமா போனிய, இப்ப வீசின கையும் வெறுங்கையுமா வாரிய, என்ன விவரம் அரக்கா? விவரத்தை சொல்லிட்டு போ. ஐயா, ஏ நாரதா, நீர் வழிய விடலன்னு வையூ, உம்மை இங்கே நீட்டி எரிச்சு இப்பமே சாம்பல் ஆக்கிருவேன். என்னடே உன் கையில தீப்பந்தமா வச்சிருக்க? ஆண்டவங்கிட்ட ஐந்து விரலுக்கு அக்கினி வரத்தை வாங்கிட்டு வரமியா அரக்கா? ஐந்து விரலுக்கும் அக்கினி வரத்தை வாங்கிட்டு வரியா? ஆண்டவன் எப்படி கொடுத்தார்? அள்ளி கொடுத்தாரா இல்லை சொல்லி கொடுத்தாரா? வீட்டுல போய் 100 குறையுது 200 குறையுதுன்னு போட்டா தருவாங்களா? அதனால இந்த ஆண்டவன் முன்ன மாதிரி கிடையாது. ஆளே ரொம்ப மாறிட்டாரு. பொய் சொல்லி பகவான் சத்தியத்தை மறந்த பகவான்டா. அதனால நீ வரத்தை பரிசோதனை பண்ணிட்டு கூலகத்துக்கு போ. ஏ நாரதா, இங்க வாரம் கீழே குனியும் உமை எரிச்சு பாக்க. யாரக்கா, விவரம் சொன்னவனுக்கே நீ வேட்டு வைக்கணும்னு நினைக்க பாரு. உனக்கு புத்தி சொன்ன என்னைய முதல்ல கொல்லணும்டா. உனக்கு வரம் கொடுத்தது யாரு? வரம் கொடுத்தது ஆண்டவன் தான் கொடுத்தார். அப்படின்னா அவரையே நீ பரிசோதனை பண்ணி பாறேன். அரக்க யோசித்து பார்க்கல. அதான் இந்த நாரதரை ஏன் நம்ம எரிக்கணும்? பூலோகத்துல போய் தம் இனமாகப்பட்ட அசுர அரக்கர்களை அடக்கி ஒடுக்குவதை காட்டிலும் இந்த ஆண்டவனை எரிச்சுட்டா ஆதி கைலாசமே நமக்கு தானே சொந்தம். அப்படி என்று எண்ணாத எண்ணங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு பலர நினைக்கலாமா? காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன்
போன கதையை இவன் நினைக்கான். அந்த கதையை நினைக்கான், அண்ணன் எப்பம் போவான், சின்ன எப்பம் காலியாவும், பகவானை விரட்டிட்டு பார்வதியே நம்ம கூட வைக்கலாம்னு இவன் நினைக்கான். அப்படி நினைக்கான், நினைக்கான் இவன் நினைப்புத்தான் அவன் பொழப்ப கெடுக்க போகுது. அப்ப இந்த அரக்க இப்படி என்னாவது எண்ணம் எல்லாம் எண்ணி கொண்டு வரும்போது ஆண்டவன் சிவபெருமான் அரக்கனின் எண்ணத்தை அறிந்து கொண்டு சொல்லி மூட்டி விட்டுட்டான். சண்டாள பாவி நம்மளை எரிக்கணும்னு வந்து கொண்டிருக்கிறான். இனி இந்த கைலாசத்துல நம்ம இருந்தா நம்ம உயிருக்குத்தான் ஆபத்து. அதனால இவன் அழியும் காலம் வரைக்கும் எங்கேயாவது போய் நம்ம ஒளிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒத்தையில போனோம்னா பயமாவே ஓடி வந்து பிடிப்பான். நம்ம கூட்டத்தோட கூட்டமா போனாதான் யாரும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. என்று தேவாதி தேவ முனிவர்களை தன்னோடு அழைத்து கொண்டு சொலவு போல காதே
எப்படி அப்பா? நீரு இங்கே நில்லு, நானும் இங்கே நிக்க. அரக்கன் வரட்டும், நம்ம ரெண்டு பேரையும் சேர்ந்தே எடுத்துக்கிட்டு போட்டோம். என் மவனா ஆதி மூலம், நீ அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அப்பா உனக்கு வாகனத்தை கொடுத்தோம்னா பெருச்சாலி வாகனம் சிறிய வாகனம் அல்ல. எப்பா ஏ ஆதி மூல கணபதி, உன் வாகனம் சிறிய வாகனம் அல்ல, அது பூமியை நோக்கி மூச்சு விட்டதே. ஆனா பூமி இரண்டு கபாலமாகவே வெடிக்கும், அதிலே நீ சந்தியிலே சென்று அமர்ந்திருக்கலாம். அப்பா என்ற ஆண்டவன் வரங்குடுத்து வழி அனுப்பின பொழுது, வரங்குடுத்து வழி அனுப்பின வேளையிலே ஆண்டவன், இனியும் நம்ம நின்னுகிட்டே இருந்தோம்னா ஓட முடியாது என்று சிவபெருமானாகப்பட்டவர் எட்டோடு எட்டு நாளான் எட்டோட்ட ஓடினார். ஒன்று
முறை சுத்தி உன் ஆணை என் ஆணை உடையவன் மீது ஆணையாக மூத்த மனைவிய பார்க்க மாட்டேன், நான் முகம் கொடுத்து பேச மாட்டேன், ஒரு நாளும் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் உனக்கு மனைவியா வாரேன். அவன் அப்படியே ஆட்டுமண்டி சம்மதித்து பெண்ணை கண்டான் தன்னை மறந்தான், மங்கையை கண்டாம் அது குடித்த வந்தாக சுழந்த வல்லரக்கான் உடனே அப்பேர்பட்ட சொருபத்தை என் முன்னாலே எடுக்க வேண்டும் என்று சொன்னபோது என் பெருமான் ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று என் பெருமான் மோகினி அவதாரம் எடுக்க இறைவனுக்கு மோகம் தாங்காமல் மோகல் இசை ஒழுக பூமியிலே விழுந்தால் பூமி தாங்காது என்று என் பெருமான் இருகரத்தினால் எந்த அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? சாமி பங்குனி மா